அரசு மருத்துவமனைகளில் போர்க்கால அடிப்படையில் படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் அவர் கொரோனா நிலவரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் 129,000 படுக்கை வசதிகள் இருந்தாலும் போர்க்கால அடிப்படையில் படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் கடலூரில் கூடுதலாக ஆக்சிஜன் வசதியுடன் 60 படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். தளர்வுகள் அதிகப்படுத்தும் இதே நேரத்தில் அனைவரும் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் பொது போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி கோவிஷீல்டு 300 வயால் பரிசோதனைக்காக கிடைத்துள்ளது என்றும் இதற்கான சோதனை சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் ராஜாஜி மருத்துவமனையில் 18 வயதிற்கு மேற்பட்ட தன்னார்வலர்களிடமிருந்து 2 நாட்களில் தொடங்க உள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கருவிகளை கொடுத்து தனியார் மருத்துவமனையில் இல்லாத உயர்தர விலை காக்கக்கூடிய மருந்துகளையும் ரெம்டெசிவிர் போன்ற அந்த உயிர்காக்கக்கூடிய மருந்துகளை எல்லாம் கொடுத்து இதுவரைக்கும் நோயாளிகள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். சென்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய நம்முடைய கோவிஷீல்டு என்ற அந்த வேக்சின் வந்து 300 வயல் ஃபர்ஸ்ட் பேட்ச் நமக்கு ரிசீவ் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ட்ரையலுக்காக வந்திருக்கும். ஒன்று ராமச்சந்திரா பல்கலைக்கழகம், இன்னொன்று சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த வேக்சின் ட்ரையல் ஒரு 2 நாட்களில் நம்ம தொடங்க போகிறோம். 18 வயதுக்கு மேலே ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள வாலண்டியர்ஸ் நம்ம அது அங்கே வந்து கால்ஃபர் பண்ணி இன்வைட் பண்ணி அந்த டெஸ்ட் ட்ரையல் நடக்கும்.